இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பேசிக்கலாக எனக்கு இந்த கபடி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி நானும் சுசியுமே நிறைய பேசிகிட்டு வாங்குறோம். தீபாவளி முடித்து நாங்கள் அங்கங்கே போய் உட்காந்து பேசுவோம். அப்போ நான் என் கதையை பற்றி பேசிகிட்டு இருப்பேன், சுசி கபடியை பற்றி பேசிகிட்டு இருப்பாப்பில்ல. அவங்க அப்பா வந்து கபடி டீம் கோச்சாக இருந்ததுனால நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாப்பில்ல. நான் கதையை முடித்தேன், சுசீந்திரன் வந்து மினிலா கபடி கதையை முடிச்சிட்டாப்பில்ல. அப்போ அவர் எனக்கு அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது படம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப அருமையான ஒரு படம் மினிலா கபடிக்குள்ளே என்ட்ரி ஆனார். அவருடைய உழைப்பு அந்த மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் உடனே வரேன் சார் அப்படிங்குவார். அஞ்சு நிமிஷத்தில் இருப்பார், எங்கேருந்து வருவாருங்கிற பைக் கூட இருக்காது, நடந்து தான் வருவார். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டில் இருப்பார். நான் அதுக்கப்புறம் டேரக்டர் ஆன பிறகு கூட நிறைய தடவை பார்ப்பேன். காலையில் நான் 7 மணிக்கு நான் கிளம்பி போனேன், நான் காரில் இவர் முன்னாடி நடந்து போயிட்டுருப்பார். அந்த பக்கம் வண்டி நிப்பாட்டி எங்கே போகிறீங்க அப்படிமே, இல்லை சார் பக்கத்தில் அப்படி ஆஃபீஸ், இவர் வாக்கிங்லாம் போகிறதில்ல, எங்கே போனாலும் நடந்து தான் போயிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வெறி சினிமா வெறி பிடிச்ச ஒரு மனிதன் தான் ஒரு சுசியை சொல்லலாம். ஸோ அந்த ஆர்வம் தான் இன்றைக்கி வந்து அவரை வந்து ஒரு தயாரிப்பு வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருக்கு. ஒரு அற்புதமான ஒரு படைப்பை இன்றைக்கி வந்து சுசியால் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அவரை பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். சபா சொன்ன மாதிரி டைரக்டரை வச்சு என்னால் படம் பண்ணவே முடியல, ரெண்டாவது படம் கொடுக்குறாரு அவர். இந்த முதல் படம் பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டு போனேன். ஏன்னா நான் தான் வாதராஜ் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது படம், என்னடா சொல்கிற அப்படின்னு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக இந்த படமும் பார்க்கும்போது எல்லோரும் பிளேயர் மாதிரி சாரை பார்த்தா, கோச் மாதிரி தெரியல பாரதராஜ சாரை பார்த்தா, பிளேயர் மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதை ரொம்ப அழகாக சுசி, ஏதோ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ஒரு சைக்கிள் வச்சுருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. இது சசி சாரோட படம் நிறைய நான் பார்த்துருக்கேன், பட் இருந்தாலும் இந்த வந்து சசிகுமாருக்கு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான படமாக தெரியுது எனக்கு. அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே, கோச்சாக அவர் நடிச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சசிகுமாருக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து இமான் பண்ணியிருக்கிறாரு, கேட்கவே தேவையில்லை. எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய மிகவும் ஒரு ஆஸ்தான ஒரு இசையமைப்பாளர்னால் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர்களில் வந்து இமானும் ஒருத்தர். ஒரு ரொம்ப அழகான ஒரு இசையை வந்து, அதுவும் வந்து நம்ம நேட்டிவிட்டி மியூசிக் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப அழகான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்கிறாரு. ஸோ வந்து இந்த டீம் வந்து இந்த மேடையில் ஏற்றுனாங்க, இந்த பிளேயர்ஸ்லாம் மேலே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன வயசில் வந்து இந்த கபடிக்காகவே ஒரு 5-6 வருஷத்தை நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இவங்களெல்லாம் பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறத எனக்கு மாத்திரம் இல்லை, இங்கே பார்த்த எல்லாருக்கும். ட்ரெய்லர் ரொம்ப அற்புதமாக எடிட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். சும்மா நிறைய விஷயங்களை போடாமல் ஒரே ஒரு ஈவெண்ட் மாத்திரம் எடுத்து அழகாக இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ரொம்ப அதுவே எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.